YouTube சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ல நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது விற்பனைக்கான ஒரு வீடியோ பதிவுங்க. விற்பனைக்கான பதிவு நாள் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2020ங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. 2-3 விற்பனை பதிவுகள் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாதங்களான செவலை கிடாரி கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. இந்த கன்றுக்கு சுழிகள் சுத்தமாக இருக்கு, 8 பற்கள் இருக்குங்க. இந்த குறைப்பழுதுன்னு சொல்லுவாங்க வயிற்றுப்பகுதியில், அந்த மாதிரியான குறைப்பழுதுகள் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி இதுக்கு கூடுதலாக வந்து நல்ல சுழின்னு சொல்லக்கூடிய இந்த தாமணி சுழி வந்து இந்த கன்றுக்கு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. தாமணி சுழி அப்படின்னா அந்த சுழியோடு இருக்கிற மாடுகளோ கன்றுகளோ நம்ம வாங்கணும் அப்படின்னோம்னா நம்ம வீடுகளில் அடுத்தடுத்து மாடுகள் வந்து சேரும் அப்படின்னு பெரியவங்களோட நம்பிக்கைங்க. அதுதான் வந்து தாமணி சுழிங்க. நல்ல சுழிகளும் இருக்குது, அது கூட வந்து இந்த சுழியும் இருக்குங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேங்க, 12 மாதங்களான செவலை கிடாரி கன்று, சுழி சுத்தம், கூடுதலான நல்ல சுழியான தாமணி சுழி இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிங்கன்னா, சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் வந்து புதிய வீடியோக்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் 100க்கும் மேற்பட்ட வீடியோ பதிவுகளை நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். அந்த பதிவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களின் வாயிலாக நாங்கள் பகிர்ந்துருக்குறோங்க. மாடுகளுக்கான முதலுதவி மருந்துகள், அதே மாதிரி பாலுக்கு நிற்காத மாடு எப்படி பால் கறக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சேனலின் வாயிலாக நம்ம வந்து வீடியோக்கள் மூலியமாக பதிவேற்றம் செஞ்சுருக்குறோங்க. நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வருங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோங்க. அதனுடைய நம்மளோட முகநூல் பக்கமான காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற ஒரு முகநூல் பக்கம் இருக்குங்க. அந்த முகநூல் பக்கத்தினுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதில் அந்த இணைப்பின் மூலிமா நீங்கள் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா 80,000 நண்பர்கள் அந்த குழுவில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட விற்பனைக்கான பதிவுகள் அந்த குழுவின் வாயிலாக விற்பனைக்கு வந்துட்டுருக்குங்க. நீங்கள் நேரடியாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாட்டு மாடுகள் ஏதாவது விற்பனை பதிவுகள் வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் மீத்து காங்கேயம் பழைய வர்க்க மயிலை மாடுங்க. 15-20 நாட்களுக்குள்ளான காங்கேயம் மயிலை காளைக்கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க வேண்டும்ங்க. இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. பாலினுடைய அளவு, ஒரு நாளினுடைய அளவு 5 லிட்டர், ஒரு நேரத்தினுடைய அளவு 2.5 லிட்டர். நம்ம கன்றுக்கு போக ஒரு 1.5 லிருந்து 2 லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்கலாமுங்க. நம்ம முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா அந்த பாலினுடைய அளவு என்றைக்குமே குறையாதுங்க. இடம் மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுதல் வரும்பொழுது அந்த மாடினுடைய பாலினுடைய அளவு கண்டிப்பாக குறைஞ்சுதான் கூடுங்க. ஏன்னா அந்த மாடு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக 2 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் ஆகுங்க. சில மாடுகள் 10 நாட்கள் கூட ஆகும், சில மாடுகள் ஒரே நாளில் கூட ஆயிருங்க. ஏன்னா இது உயிருள்ள பொருள், லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால இடம் மாறும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குங்க, ஒரு அழுத்தம் இருக்கும். அதனால வந்து அந்த பாலினுடைய அளவு கண்டிப்பாக குறைஞ்சுதான் கூடும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க. மீண்டும் இந்த மாட்டை பற்றின ஒரு முழு விளக்கம் நான் சொல்கிறேனுங்க. 4ஆம் மீத்து காங்கேயம் பழைய வர்க்க கற்காய் மயிலை மாடு, 15-20 நாட்களான காங்கேயம் மயிலை காளை கன்று, 2க்கும் சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணும், பாலினுடைய அளவு, ஒரு நாளினுடைய அளவு 5 லிட்டர், ஒரு நேரத்தினுடைய பால் அளவு 2.5 லிட்டர், நாம் கறக்கக்கூடிய பாலினுடைய அளவு 1.5 லிருந்து 2 லிட்டர், அது நாம் கொடுக்கக்கூடிய அடர்தீவனத்தினுடைய அளவை பொறுத்தது. அதாவது முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருந்தால் இந்த பாலினுடைய அளவு கண்டிப்பாக குறையாதுங்க. அதே மாதிரி மாடுகள் ஒரு இடம்லேருந்து இன்னொரு இடம் மாறும் பொழுது கண்டிப்பாக 2 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் வரை அந்த மாடு வந்து இயல்பு நிலை வர்றதுக்கான விஷயமாக அமையுங்க. அதனால் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. ஈரோட்டிலிருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கரூர்லேருந்து வரும் நண்பர்களுக்கு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. காங்கேயம்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வர்க்கம் ஏன் அப்படின்னு, பழைய வர்க்கம் அப்படின்னு ஏன் பதிவிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கொம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா விளாட கொம்புன்னு நம்ம சொல்லுவாங்க. நல்லா மேலே போய் கூடுதுங்க. கொம்பினுடைய உயரம் 1 அடி உயரம் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு மேற்பட்டு இருக்குங்க. இதுதான் பழைய வர்க்க மாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான கொம்போட்டத்தில் தான் இருக்குங்க. இது வந்து வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாட்சமான இது இருக்குங்க. ரெண்டுக்குமே வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து கால் அணைச்சி நம்ம ஸ்டூல் போட்டு கூட உட்காந்து கறந்துக்கலாமுங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்படி தான் கறக்கிற அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கையிலையும் கறக்கலாம், குண்டாவை கீழே வச்சு நம்ம கறக்கலாமுங்க. புதுசாக இடம் மாறும் பொழுது புதிதாக மாடு வாங்குகிற நண்பர்கள்,
நாட்டு மாடுகள் வந்து வாங்குறவங்க நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம், கால் அணைச்சு கறக்கிற மாடுகள் வாங்குறது தான் வந்து சிறப்பு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், கால் அணைக்காத மாடு கூட அவங்க பயத்தில் போய் உட்காரும்போது லைட்டாக அங்கேயும் நகர்றதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. கால் அணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, திருப்தியாக அணைச்சிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நாட்கள் நம்ம வந்து கறக்கும் பொழுது அந்த மாடு வந்து நம்மளோட இயல்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நின்றுக்குங்க. ஒரு கையில் கறக்குறவங்களும் இருக்கிறாங்க, கையை வந்து விரல்களை மடித்து கறக்குறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் வந்து உட்காந்து கறக்குறவங்க, அதாவது ஸ்டூல் போடாமல் இயல்பாக உட்காந்து கறக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் கால் அணைச்சிக்கிட்டோம்னா, ஒரு வாகனம் வண்டி வாகனம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வருது, ஒரு ஈ தொல்லை, கொசு தொல்லை, இல்லை ஏதாவது கோழிகள் தொல்லை, இந்த மாதிரி ஏதாவது தொல்லைகள் இருந்தால் கூட மாடுகள் வந்து நகரும் பொழுது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பதிவுகளையும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். கால் அணைச்சி கறக்கிற மாடுகள் தான் பழைய காலத்தில் பெரியவங்க எல்லாமே வந்து கால் அணைச்சி கறக்கிறது தான் வந்து நாட்டு மாடுகள்னாலே அப்படிதான் இருந்ததுங்க. காலப்போக்கில் வந்து சில மாடுகள் வந்து கால் அணைக்காமலே நின்னதுனால அது கால் அணைச்சி கறக்கிற மாடா அணைக்காமல் கறக்கிற மாடா அப்படின்னு விற்பனை ரீதியில் வரும் பொழுது நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுதுங்க. அதனால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது 22 அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க, 23 நம்ம வந்து அந்த மாடுகள் அந்த அன்னைக்கு வந்த அன்னைக்கு அந்த மாடுகளுமே நம்ம கழுவ மாட்டோம்ங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் நேரமே ஒரு காலையில் 7 மணிக்கும் போது இந்த மாடுகளை வந்து தெளிவாக கழுவி கயிறுகள் மாற்றி குடல் புல் நீக்கம் மாத்திரைகள் கொடுத்து கன்றுகளுக்கு வந்து குடல் புல் நீக்கம் வந்து டானிக் வந்து கொடுத்துருவோங்க. மாட்டுக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து ஏற்கனவே பதிவுகள் போட்டிருந்தோம், ஃபென்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரையும், கன்றுக்கு வந்து ஆல்பமார் டானிக் 30 ml நம்ம வந்து கொடுத்துருவோங்க. அதே மாதிரி இளம் கன்றுகள் முதல் முறையாக மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து கட்டாயமாக வந்து கன்றுகள் வந்து முதல் ஒரு 30-40 நாட்கள் வரைக்கும் பால் ஊட்டிய பிறகு அது கட்டியிருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது வந்து பச்சை தண்ணீர் வந்து வைக்கணுங்க. அதாவது தண்ணி வந்து கண்டிப்பாக கன்றுகள் வந்து குடிக்கும், ஏன்னா அந்த குடித்த பால் வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு கட்டாயமாக இளம் கன்றுகள் தண்ணீர் குடிக்குங்க. அதே மாதிரி அந்த கன்றுகள் வந்து மண்ணு திங்காமல் நம்ம பார்த்துக்கணுங்க. அது படுத்திருக்கிற தரையில் வந்து சுற்றி நம்ம வைக்கோல் வந்து போட்டு விடலாம், இல்லைனா கான்கிரீட் தளமாக இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி சிமெண்ட் தரையிலையும் நம்ம வந்து கன்றுகள் இருக்கலாம். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமுங்க. இந்த மாடு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய். 4ஆம் ஈத்து பழைய வர்க்க கற்காய் காங்கை மயிலை மாடு, 15-20 நாட்களான மயிலை காலை கன்றுடனுங்க. இப்போ நம்ம பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் இந்த குண்டால் கறந்துருக்குறோங்க. இன்னும் வந்து நம்ம இடத்துல இருக்கும் பொழுது ஒரு 2 லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ஏற்கனவே நண்பர்கள் வந்து நம்ம பதிவேற்றம் போன வீடியோக்களில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருந்தோம். என்ன அப்படின்னா, வடக்கத்திய மாடுகள் தேவையிருக்கிற நண்பர்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். கறவை மாடுகளாகட்டும், இந்த மாதிரியான மாடுகளாகட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் இனமான காங்கிரேஜ் மாடுங்க. 2ஆம் ஈத்து பல் வந்து கடை முளைப்புங்க, 5 மாதம் சினைங்க. இந்த மாடு வந்து நம்ம சேனலுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்லேயே வந்து பார்த்து ஒரு நண்பர் வந்து இந்த மாடை வந்து வாங்கிட்டாங்க. இந்த மாதிரியான காங்கிரேஜ் இளம் சினை மாடுகளாகட்டும், இல்லை தார்பார்க்கர், இல்லை வடக்கத்திய மாடுகள், எந்த மாடுகளாகட்டும் இளம் சினை மாடுகள் யாருக்காவது தேவை இருந்ததுன்னா நண்பர்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாமுங்க. அது தவிர நீங்கள் நாட்டு மாடுகள் வாங்கணும், இல்லை நீங்கள் வந்து நாட்டு மாடுகள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க், அதாவது வாட்ஸ்அப் குழு வந்து நம்மளுடைய சிவகிரி கேட்டல் ஃபார்மோடது இருக்குதுங்க. அந்த குழுவின் வாயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டம் நீங்கள் வந்து பதிவு செஞ்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறோங்க. அந்த லிங்கின் மூலியமாக நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க, அதன் மூலியமாக நாட்டு மாடுகளினுடைய விற்பனை வந்து அதில் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக நாட்டு மாடுகள் வாங்கணும், அதை பற்றின விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த குழுவுக்கு வந்து இணைஞ்சிக்கலாமுங்க. இந்த மாதிரியான வடக்கத்திய மாடுகள், இளம் சென்னை மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு மெசேஜாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பலாமுங்க. நீங்கள் வந்து கறவை மாடுகள் நம்ம கொண்டு வரணும், மற்ற நம்ம நாட்டின மாடுகளான உம்பளச்சேரி, தேனி மலை மாடுகள், தஞ்சாவூர் குட்டை மாடுகள்லாம் கொண்டு வரணும்னு நமக்கும் நிறைய விருப்பம் தானுங்க. கொஞ்சம் கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு பயணிக்க முடியல. நம்ம தொடர்ச்சியாக வாங்குறவங்ககிட்ட இந்த மாதிரியான மாடுகள் வரும் பொழுது அந்த மாடுகளை நம்ம கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வர்றோம்ங்க. அதனால் வடக்கத்திய மாடுகள் மட்டும்தான் விற்பனை செய்யணுங்கிறது நம்ம என்ன இல்லைங்க, எல்லா இன நாட்டு மாடுகளையும் நம்மளுடைய சேனலின் வாயிலாக விற்பனை செய்யணும். நம்மளுடைய முகநூல், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமா மற்றவங்களும் இணைஞ்சிக்கணும், அதன் மூலிமா நேரடியாக விற்பனைக்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தாங்க நமக்கு. அதனால் வந்து இந்த சேனலுங்கிறது வாங்க வைக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணைப்பு. இதன் மூலிமா இணைந்திருக்கிற நண்பர்களுக்கு அந்த சேனல்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து மீண்டும் அதை வலியுறுத்தலாக சொல்கிறோமுங்க. எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற
எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் வந்து சிறப்பாக செயல்படுது, அதன் மூலிமா நிறைய பேர் வாங்கியும் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் வந்து எங்கள் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் ஒரு நன்றிங்க.